இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து நம்ம 4th யூனிட் கம்ப்யூட்டர்ல வந்து 4th யூனிட் வந்து கம்ப்ளீட்டட் சரியா 4th யூனிட் வந்து சோஷியல் மீடியா இன் டீச்சிங் அண்ட் லேர்னிங் அந்த கான்செப்ட்ல 5 இது நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் Facebook LinkedIn YouTube Twitter and Instagram in teaching and learning அப்படிங்கறத நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் இன்னைக்கு வந்து 5th யூனிட் ஸ்டார்ட் பண்ண போறோம் சரியா 5th யூனிட் என்ன அப்படினா டிஜிட்டல் மீடியா டூல்ஸ் digital media in teaching and learning digital technology tools அதாவது online tools online platforms என்னெல்லாம் இருக்குது அது வந்து நம்ம teaching learningல எப்படிலாம் பயன்படுத்த போறோம் அப்படிங்கிறது உங்க syllabusல ஒரு 4 or 5 tools 4 tools அதுல இருக்குது அந்த tools one by one நம்ம பார்க்கிறதுக்கு முன்னால இன்னைக்கு நாம வந்து ஒரு ஜெனரலா what are the tools are available What are the kind of tools? Online environment க்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய tools categories என்னெல்லாம் இருக்குது? என்னென்ன categorized tools available அப்படிங்கறத தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? அதுல எனக்கு தெரிஞ்ச சில tools-அ மட்டும் categorize பண்ணி இப்போ உங்களுக்கு அதல தொகுத்து கொடுத்திருக்கிறேன். இதுலயே நிறைய விடுபட்டிருக்கலாம். சரியா? நிறைய கலெக்ட் அதுவே 1 hourல தான் எடுத்துர்க்கேன் 1 hourல இப்போ இன்னைக்கு 1 hourல நான் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு கலெக்ட் பண்ணி உங்களுக்கு இதுல ஒரு 30 ஸ்லைட்ல 20 20 25 ஸ்லைட்ல உங்களுக்கு அத கொண்டு வந்திருக்கேன் பட் இவ்வளவுதான் கிடையாது இவ்வளவுதான் அப்படிங்கிறது கிடையாது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு அது நிறைய தெரிஞ்சிச்சுனா நீங்க என்ன பண்ணலாம்னா எனக்கு சொன்னீங்கன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்போ நான் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் உங்களுக்கு தெரிஞ்ச டூல்ஸும் அதுல இருந்துச்சுன்னா நீங்க எனக்கு ஷேர் பண்ணீங்கன்னா இதை இன்னும் நல்லா சேர்ந்து கம்பைல் பண்ணலாம் சூப்பரா கொடுக்கலாம் சரியா ஆன்லைன் டிஜிட்டல் மீடியா டூல்ஸ் ஆன்லைன் என்விரான்மெண்ட்டுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய டெக்னாலஜி டூல்ஸ் தான் நம்ம இன்னைக்கு என்னன்னு பார்க்க போறோம் அதுக்கப்புறம் நம்ம சிலபஸ்ல கொடுத்துக்கிற ஒவ்வொரு சில டூல்ஸ பத்தி மட்டும் நம்ம என்ன பண்றோம் நம்மளுடைய டீச்சிங் லேர்னிங்ல எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கறத நம்ம கத்துக்க போறோம் சரியா இது வந்து பாத்தீங்கன்னா இது எல்லா டூல்ஸ் எல்லா இமேஜஸுமே ஐ கெட் கலெக்ட் ஃப்ரம் த கூகுள் கூகுள்ல இருந்து நான் கலெக்ட் பண்ணது தான் பர்சனல் லேர்னிங் என்விரான்மெண்ட் இப்போ நம்மளுடைய தனிப்பட்ட லேர்னிங் என்விரான்மெண்ட்டுக்கு நம்மளுடைய டீச்சிங் லேர்னிங் ஆஸ்பெக்ட் எல்லாம் நாட் ஓன்லி த லேர்னிங் டீச் பண்றதுக்கும் சரி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த கைண்ட் ஆஃப் டூல்ஸை நம்ம வந்து என்ன பண்றோம்னா பயன்படுத்திக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஆடியோ அண்ட் வீடியோ ஆடியோ அண்ட் வீடியோஸ்க்கு நம்ம கூகுள் மீட் கூகுள் சாட் ஸ்கைப் இதெல்லாம் பயன்படுத்துறோம் ஆடியோ கான்ஃபரன்ஸ் ஆர் வீடியோ கான்ஃபரன்ஸ்க்கு வேர்டுக்கு டெக்ஸ்ட் மெசேஜஸ் கூகுள் இமெயில் எக்ஸ்சேஞ்ச் கூகுள் எக்ஸ்சேஞ்ச் கம்யூனிகேட் பண்றதுக்கு நம்ம இதெல்லாம் பயன்படுத்துறோம் ஆன்லைன் ஆடியோஸ்க்கு ஐடியூன்ஸ் போட்காஸ்ட் சவுண்ட் க்ளவுட்ஸ் சில டூல்ஸ் அதில் கொடுத்துருக்காங்க ஆன்லைன் வீடியோஸ்க்கு வீமியோ யூடியூப் டிக்டாக்ஸ் ஆர்எஸ்ஏ விஷன் கேம்ஸ் சில ஆப்ஸ் இருக்குது கொலாபரேஷனுக்கு சில டூல்ஸ் கூகுள் டாக்ஸ் கூகுள்ல இருக்கக்கூடிய சில ஆப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொலாபரேட்டிவ் டூல் தான் அது உங்களுக்கு தேர்ட் யூனிட்ல அதுல சசிபிரியா மேடம் நடத்திட்டு இருக்காங்க கொலாபரேஷன் டூல்ஸ் அப்படிங்கறதுல சொல்லி கொடுக்குறாங்க பிளாக் போர்ட் டீம்ஸ் புக் மார்க்ஸ்க்கு சில டூல்ஸ் இருக்குது ஆன்லைன் சர்ச்சிங்க்கு கியூஆர் ரீடர் கியூஆரா கூகுள் கூகுள் சர்ச் தான் நமக்கு பெஸ்ட் அதிகமா நம்ம யூஸ் பண்றோம் productivity notes notes sharing notes எழுதி வைக்கிறதுக்கு notes ஷேர் பண்றதுக்கு சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு we can use this productivity or notes tool notes அப்படிங்கிறது நம்ம reminder நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்போ தேவையோ அதை நம்ம எடுத்துக்கிறதுக்காக பண்ணி வச்சுக்கலாம் நோட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு blogs news feeds bloggers இந்த டம்ளர் வேட்ரஸ் பிளாக்கர் இதெல்லாமே வெப் 2.0 இருந்து இப்ப நம்ம 4.0 இருக்கோம் ஃபியூச்சர் இன்னும் ஒரு 5 இயர்ஸ்ல 5.0 நம்ம ரீச் பண்ணிருவோம் இந்த ஸ்பீட்ல போனோம்னா வெப் 5.0க்கு நம்ம வந்துருவோம் இப்ப நம்ம ஆன் த வே ஆஃப் வெப்
4.0 ல தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். அந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் blended mode of teaching learning ல நம்ம இருக்கோம்ல. This is web 4.0. இதுல வந்து நம்ம என்ன பண்ணனும் பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஷேரிங் Facebook, LinkedIn, Twitter, SlideShare, Instagram இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். டெக்னாலஜிஸ் MS Office, WordPress, Kindle. சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட டூல்ஸ் இது எல்லாத்துல இருந்து நம்மளுடைய லேர்னிங் முன்னால நம்ம டீச்சர் புக்கு அப்படிங்கிற கான்செப்ட் தாண்டி இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் அவைலபிள். நீங்க ஃபர்ஸ்ட் அந்த பெடகாஜில நீங்க படிச்சிட்டு இருப்பீங்க, ப்ளூம்ஸ் டாக்ஸானமி பத்தி படிப்பீங்க, ஒரு கான்செப்ட் தெரிக்கிட்டே இருக்கலாம். நீங்க பிராக்டிக்கலா இந்த மினி டீச்சிங் மைக்ரோ டீச்சிங் டைம்ல நீங்க நிறைய விஷயங்களை கத்துருப்பீங்க. ப்ளூம்ஸ் டாக்ஸானமி லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங் கிரியேட் ரிமெம்பர் அண்டர்ஸ்டாண்ட் அப்ளை அனலைஸ் எவலுவேட் அப்படிங்கிறது அது எல்லாத்தையுமே நம்ம வி கேன் யூஸ் தி த்ரூ திஸ் டெக்னாலஜி இந்த மீடியா டூல்ஸ் மூலமா நம்ம அதை பயன்படுத்தலாம் நம்மளுடைய ரிமெம்பரன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக. சில டூல்ஸ் ஐபேட் ஆப்ஸ் அப்ளை பண்றதுக்கு நம்ம கத்துக்கிட்ட ஒரு விஷயத்தை நம்ம அப்ளை பண்ணி பார்க்கறதுக்கு வி கேன் யூஸ் செப்பரேட் டூல்ஸ். அனலைஸ் பண்ணி பார்க்கறதுக்கு எவலுவேட் பண்றதுக்கு கிரியேட் நம்மளுடைய கான்செப்டை கிரியேட் பண்றதுக்கு வி கேன் யூஸ் சம் கைண்ட் ஆஃப் டூல்ஸ் அப்படின்னு வி கேன் செப்பரேட் இந்த டூல்ஸையே நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதிரி நம்மளுடைய அந்த லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங் கேத்த மாதிரி லெவல்ஸ் ஆஃப் லேர்னிங் கேத்த மாதிரி வி கேன் செப்பரேட் வி கேன் டிவைட் த டூல்ஸ். இப்போ என்னோட கான்செப்டை நான் உங்களுக்கு அழகா ஒன்றும் நல்லையா ஒரு எஃபெக்டிவா கொடுக்கணும் கொடுக்க விரும்புறேன்னா ஐ கேன் யூஸ் இந்த பிரசன்டேஷனை இன்னும் நல்லா எஃபெக்டிவா கொடுக்கணும்னா ஐ கேன் யூஸ் திஸ் பிரெஸ்ஸி டூல். இந்த பிரெஸ்ஸி டூலை யூஸ் பண்ணி பிபிடியை இன்னும் அழகாக உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம். இந்த நான் ஒரு கான்செப்டையே உங்களுக்கு நியர்போர்ட் லெசன் மூலமா நியர்போர்ட் ஆப் இந்த சாஃப்ட்வேர் மூலமா அந்த லெசன் ஐ கேன் டீச் கிரியேட்டிவா ஒரு இன்னோவேட்டிவா உங்களுக்கு கொடுக்க விரும்புறேன்னா இந்த மாதிரியான டூல்ஸை வி கேன் யூஸ் இட். நம்ம எதுக்கு எங்க எப்போ எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கேத்த மாதிரி வி கேன் சூஸ் த டூல்ஸ். அப்ளை பண்றது கொடுக்குமா எவலுவேஷனுக்கு நம்ம யூஸ் பண்றோமா நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அது வேணுமா அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்ம என்ன பண்ணலாம் ஒரு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன டூலை யூஸ் பண்ணி வி கேன் டீச் ஆர் வி கேன் லேர்ன். அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸா சில டூல்ஸ் இருக்குது அதை வந்து நிறைய டூல்ஸ் இருக்குது அதெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம். முதல்ல அது என்னென்ன டூல்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிடுவோம் அப்புறம் எதுக்கு என்ன டூலை நீங்க பயன்படுத்தலாம் அப்படிங்கறத யூ செலக்ட் தட். ஸ்கூல் டீச்சர் இதுல நம்ம இருக்கே அதுல நம்ம பார்த்த மாதிரி தான் அதுல சில எலாபரேட்டடா சில டூல்ஸ் இதுல இருக்குது. வெப் கான்ஃபரன்ஸ் வீடியோ கான்ஃபரன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சில டூல்ஸ் ஜூம் சிஸ்கோ வெப்எக்ஸ் கூகுள் ஹேங் அவுட் Big Blue Button ஒன்று இருக்கு Skype, Flipgrid இதெல்லாம் வீடியோ கான்ஃபரன்ஸ்க்கு நம்ம இதெல்லாம் பயன்படுத்தலாம். டீம் கொலாபரேஷனுக்கு மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் ஒரு கிளாஸ் ரூம் ஒரு ஸ்கூல் லெவலில் டீம்ஸாக நம்ம கிரியேட் பண்ணி அதில் நம்மளுடைய கொலாபரேட்டிவ் டீச்சிங் லேர்னிங் ஆஸ்பெக்ட்ஸ்க்கு அதை பயன்படுத்தலாம். ஆன்லைன் கோர்சஸ்க்கு கோர்ஸிடா உடும்பி எடெக்ஸ் நிறைய இருக்குது. ஃபைல் ஷேரிங் இதை ஃபைல் ஷேர் பண்ணுறதுக்கு கூகுள் டிரைவ் ஒன் நோட் ஒன் டிரைவ் பாக்ஸ் ட்ராப் பாக்ஸ் ஐ கிளவுட் ஃபைலர் ஈஸியாக ஷேர் பண்ணுறதுக்கு வி கேன் யூஸ் தீஸ் டூல்ஸ். ஸ்க்ரீன்ஸ் ரெக்கார்டிங்க்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்க்கு ஸ்க்ரீன் டாஸ்டிஃபை லூம் டீச் மித் டான்டிசியா வீடியோ எடிட்டிங் டூல்ஸ் ஃபிலிமோரா கோரல் பினாக்கிள் பிட்டபிள் ஸ்க்ரீன் கேப்சருக்கு டீச் மித் ப்ரெசன்டேஷன் ஆப்னு பார்த்தோம்னா ப்ரெஸ்ஸி பவர் பாயிண்டோட ப்ரெஸ்ஸி கூகுள் ஸ்லைடில் பண்ணலாம். ப்ரெசன்டேஷனை இன்னும் நல்லா அழகாக கொண்டு வரணும்னா பவர் பாயிண்ட்க்கு அடுத்தாப்பில் கூகுள் ஸ்லைடு அண்ட் ப்ரெஸ்ஸி ப்ரெஸ்ஸி உங்களுடைய சிலபஸில் இருக்கும் யூ கேன் யூஸ் இட். போட்காஸ்ட் பிளேயர் நிறைய இருக்குது. சர்வே டூல்ஸ் உங்களுடைய ஒப்பீனியன் எதையாவது சர்வே டேட்டாஸ் கலெக்ட் பண்ணால் வி கேன் யூஸ் குயிசிஸ் கூகுள் ஃபார்ம் we can use survey monkey forms
ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட் ஆடியன்ஸை என்கேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வி கேன் யூஸ் மென்டிமீட்டர் ஆன்சர் கார்டன் போல் எவ்ரிவேர் நியர் போல் அதெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அவங்கள என்கேஜ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நிறைய டைம் இருக்குது அவங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டி கொடுக்கணும்னா வி கேன் யூஸ் தீஸ் டூல்ஸ் விர்ச்சுவல் ஒயிட் போர்டு ஜாம் போர்டு இது உங்கள் சிலபஸில் கம்ப்யூட்டர் சிலபஸில் இருக்கு பார்ப்பீங்க விர்ச்சுவல் ஒயிட் போர்டு மிரோ மிரோ இது கொஞ்சம் பாப்புலரைஸ்டாக இருக்குது ஸ்ட்ரீம் போர்டு ஸ்ட்ராங் போர்டு லிம்னோ கான்செப்ட் போர்டு நிறைய ஒயிட் போர்ட்ஸ் இருக்கு எல்எம்எஸ் எல்எம்எஸ் பிளாட்ஃபார்ம் லேர்னிங் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா டேலண்ட் எல்எம்எஸ் லேண்ட் டாஷ் டோட்டாரா மூடல் டினாமியோ இதெல்லாம் எல்எம்எஸ் பிளாட்ஃபார்ம் கேலண்டர் கூகுள் கேலண்டர் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம் நம்மளுடைய சிம்பிள்ஸை கோர்ஸ் அத்தாரி ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர் ஸ்கூல் யூஸ் பண்ணுறது பேரண்ட் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி செப்பரேட் கேட்டகரிஸ் ஆஃப் டூல்ஸ் அவைலபிள் நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் ஃப்ளெக்சிபிள் லேர்னிங்க்கு அப்படின்னு சொன்னால் ஃப்ளெக்சிபிள் லேர்னிங்னா நம்ம எந்த நேரத்தில் எதனாலும் எப்போனாலும் எப்படினாலும் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் லைனில் இருக்கேன்னா சப்போஸ் நெட்டு கட் ஆகி வெளியில் வந்தேன்னா ப்ளீஸ் எனிபடி எல்ஸ் இன்ஃபார்ம் மீ ஃபோன் பண்ணி கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க ஓகே சரி தேங்க்யூ ஃப்ளெக்சிபிள் லேர்னிங் பாத்ஸ் இப்போ எனக்கு விருப்பப்பட்ட நேரத்தில் விருப்பப்பட்ட விஷயங்களை நான் படிச்சுக்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னால் எதை நம்ம பயன்படுத்துகிறோம் எந்த பிளாட்ஃபார்மை நம்ம பயன்படுத்தலாம் எது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது எது எனக்கு நிறைய லேர்னிங் ஆக்டிவிட்டீஸை கொடுக்குது லேர்னிங் பிளாட்ஃபார்ம் எது எனக்கு மல்டிமீடியா லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய இருக்குது we can choose and use digital tools for finding information or information na theedi edukano kandupidikano appdin sonna endha digital tool enakku venum or ee concept na understand pannikano na endha digital tools na use pannano endha information na or reliable ah nambi na payanpaduthuradhukku endha digital tool என்னுடைய எழுதுறதுக்கு சப்போர்ட்டிங் ரைட்டிங் கான்செப்ட் ரைட்டிங் அதை ஷேர் பண்ணுறதுக்கு எந்த டிஜிட்டல் டூல் சப்போர்ட்டிவாக இருக்கும் வி ஹாவ் டு ஃபைண்ட் தட் டூல் ஒரு இன்ஃபர்மேஷனை சர்ச் பண்ணுறதுக்கோ ஷேர் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணுறதுக்கோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கோ அல்லது நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கோ என்ன டிஜிட்டல் டூல் வேணும் எது நமக்கு சூட்டபிள் எது நமக்கு கன்வீனியன்ட் எது நமக்கு ஃப்ளெக்சிபிள் அதை நம்ம பயன்படுத்தலாம் these are the categories free survey polls and quizzes tools for teachers so teacher வந்து ஒரு quiz நடத்துறதுக்கு ஒரு poll ஒரு voting collection ஒரு survey மாதிரி ஒரு எத்தனை பேர் இதுக்கு பாசிட்டிவ் அதுல சப்போர்ட் பண்றாங்க எத்தனை பேர் அதுக்கு நெகட்டிவ் ஆப்போசிட்டா இருக்காங்கங்கறத poll எவ்வளவு பேர் அதுக்கு கரெக்ட்டான ஆன்சர் கொடுத்திருக்காங்க அப்படிங்கற ஒரு survey collection free tools these are the free tools ad poll google forms survey monkeys survey engine poll daddy orbion forms ufo surms these are the tools for survey data collections ku or poll or voting pandradhukku quiz nadathradhukku nam idellam payanpaduthalam இந்த மாதிரியான டூல்ஸ் நிறைய இருக்குது இதுல இன்னும் வேற என்னென்ன டூல்ஸ் எல்லாம் இருக்குது இப்ப அதிகமா நான் வந்து இதுல நான் பயன்படுத்துறது வந்து கூகுள் ஃபார்ம் சர்வே மங்கி ஆட் போல் போல் எவ்ரிவேர் அது ஒண்ணு உண்டு போல்ஸ்க்கு போல் எவ்ரிவேர் டைரக்ட் போல் அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் மற்ற கீழே கடைசியில இருக்கிற நாளும் வந்து எனக்கு ஐம் நாட் வெல் நோன் அபவுட் தட் ஃபர்ஸ்ட் ஃபோர் தான் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் லாஸ்ட் ஃபோர் வந்து எனக்கு அதை யூஸ் பண்ணி பார்க்க நோ டைம் எனக்கு அது கன்வீனியண்டாக ஃப்ளெக்சிபிளாக இல்லை இந்த ஃபர்ஸ்ட் ஃபோரே இட்ஸ் எனப் அதுலேயே அதிகமாக பயன்படுத்துறது கூகுள் ஃபார்ம் ஃப்ரீ டெஸ்டிங் அண்ட் குயிஸிங் டூல்ஸ் ஃபார் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெஸ்ட் கொடுக்கணுமா குயிஸ் வைக்கணுமா வி கேன் யூஸ் தீஸ் கைண்ட் ஆஃப் டூல்ஸ் கிளாஸ் மார்க்கர்ஸ் ஹாட் பொட்டட்டோ Q-Doc, Edgames, Geopardy, Yakka Pasa,
யக்கா பாசா வாட் டு லேர்ன் ப்ரோஃபோப்ஸ் குயிஸ் ஸ்கூல் ப்ரோஃபோப்ஸ் சூப்பராக இருக்கும் ப்ரோஃபோப்ஸ் குயிஸ் ஸ்கூல் ஐக்யூஸ் டெஸ்ட் மூவ்ஸ் இப்போ அதிகமாக பாப்புலரைஸ்டு டெஸ்ட் மூவ்ஸ் தான் வெரி கன்வீனியன்ட் இப்போ சில விஷயங்கள் சில ஆப்லாம் பார்த்தீங்கன்னா அது லிமிட்டெட் டைம் லிமிட்டெட் சில பார்ட்டிசிபென்ட்ஸ் லிமிட்டெட் ஃப்ரீ வெர்ஷன் நான் சொல்றேன் ஃப்ரீ வெர்ஷனில் இதெல்லாமே ஃப்ரீ தான் ஆனால் 10 பேர் தான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் டைம் லிமிட் ஒரு டியூரேஷன் இவ்வளோ தான் அப்படிங்கிற சில ரெஸ்ட்ரிக்ஷன் அதில் இருக்கும் டெஸ்ட் மோஸ்ட் அதில் ரொம்ப பெஸ்ட்டு எவ்வளோ பேர்னாலும் கொடுத்துக்கலாம் நோ டைம் லிமிட்ஸ் சில நிறைய ஆப்ஷன்ஸ் அது நமக்கு இதில் பெஸ்ட்டாக இருக்குது ஹாட் போட்டோ சூப்பர் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறதுக்கு குயிஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு வி கேன் யூஸ் தீஸ் கைண்ட் ஆஃப் டிஜிட்டல் டூல்ஸ் ஆன்லைன் கொலாபரேஷன் டூல்ஸ் ஆன்லைன் கொலாபரேஷன் கொலாபரேஷன் அப்படிங்கிறது என்னன்னா டீச்சிங் லேர்னிங் தட் இஸ் டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து இணைந்து ஒர்க் பண்ணக்கூடியது இப்போ நான் ஒன்று கேட்க நீங்கள் ஒன்று ஆன்சர் பண்ணக்கூடியது தட் இஸ் த கொலாபரேஷன் கேட்கறதுக்குன்னு இல்லை நான் ஒன்று சொல்ல நீங்கள் உங்களுடைய ரெஸ்பான்ஸை சொல்றது அதுதான் தட் இஸ் த கொலாபரேஷன் ஒன் நாட் ஒன் ஒன் வே ப்ராசஸ் கிடையாது டூ வே ப்ராசஸ் அதெல்லாம் இந்த டூல்ஸ் ஆசனா எட்மோடோ கூகுள் டாக்ஸ் கூகுள் ஸ்லைடு கூகுள் ஸ்ப்ரெட் ஷீட் மிஸ்டர் டாஸ்க் சீசா ஸ்டூல் இல்லை எட்மோடோ உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துருப்பீங்க செஞ்சுருப்பீங்க கூகுள் டாக்ஸ் உங்கள் சிலபஸில் இந்த கம்ப்யூட்டர் சிலபஸ்லேயே உண்டு இதெல்லாமே எட்மோடோ கூகுள் டாக்ஸ் கூகுள் சைட் கூகுள் ஸ்ப்ரெட் ஷீட் கூகுள் ஆப்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபைல் நாட் ஓன்லி த ஃபைல் ஷேரிங் கொலாபரேட்டிவ் டூல்ஸாக இதை நம்ம பயன்படுத்தலாம் எட்மோடோவும் அதே மாதிரி தான் இதெல்லாமே சில டூல்ஸ் ஆன்லைன் கொலாபரேட்டிவ் டூல்ஸ் இது போகவும் நிறைய இருக்குது web conferencing tools web conferencing tools for teachers அது வந்து பாத்தீங்கன்னா zoom இருக்கு google meet இருக்கு geo meet இருக்குது geo company வச்சிருக்கு airtel வச்சிருக்கு big blue jeans வந்து airtel blue jeans airtel ஓட google classroom zoho meeting go to webinar webex cisco webex jitsi meet உமே time limit கிடையாதுன்னு சொல்றாங்க microsoft teams ஏகப்பட்ட வெப் கான்ஃபரன்ஸ் டூல்ஸ் இருக்கு நம்ம அதிகமாக பயன்படுத்து கூகுள் மீட் கூகுள் கிளாஸ் ரூம்லையுமே வெப் கான்ஃபரன்சிங் இருக்குது அது வந்து இந்த பெய்டு கூகுள் ஒர்க் ஸ்பேஸ் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்களோ அவங்கெல்லாம் அதை பயன்படுத்திக்கலாம் வெப் கான்ஃபரன்சிங் டூல்ஸ் ஸ்கைப் இருக்குது ஃப்ரீ கான்ஃபரன்ஸ் கால் ஆப் இருக்குது உங்கள் சிலபஸ்லேயே இது இருக்குது சில விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்குவீங்க டூல்ஸ் யூஸ்டு ஃபார் ப்ரெசன்டேஷன் ப்ரெசன்டேஷன்ஸ்க்கு presentation app there is நிறைய software tools இருக்குது slide share உங்களுடைய presentation-அ நீங்க ஷேர் பண்ணனும்னா slide share app மூலமா ஷேர் பண்ணிக்கலாம் Prezi super effective ஆன ஒரு live video கூட நம்ம அதல பண்ணலாம் video recorded பண்ணலாம் Browse Google slide bounce peer deck ஸ்டோரி இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்லைட் ஷேர் இருக்குது ஸ்லைட் பிளேயர் இருக்குது ப்ரெசன்டேஷன் நம்மளுடைய பிபிடி அந்த ப்ரெசன்டேஷனை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு வி கேன் யூஸ் தீஸ் கைண்ட் ஆஃப் டூல்ஸ் மூக் அப்படிங்கிறது என்னன்னா மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்சஸ் ஆன்லைன்ல நான் ஒரு கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா ஆன்லைன்ல ஒரு கோர்ஸை நான் படிக்க விரும்புகிறேன் அதை சர்டிஃபிகேட் வாங்க விரும்புகிறேன்னா வி கேன் செலக்ட் எனி ஒன் ஆஃப் திஸ் பிளாட்ஃபார்ம் ஆன்லைனில் ஒரு கோர்ஸை படித்து ஒரு சர்டிஃபிகேட் நாங்கள் வாங்க விரும்புகிறேன் அப்படின்னா வி கேன் சூஸ் திஸ் ஃப்ரம் எனி ஒன் என்பிடிஎல் இருக்குது கோர்ஸேரா எட்எக்ஸ் ஃபியூச்சர் லேண்ட் ஃபியூச்சர்ஸ் லேண்ட் சூப்பராக இருக்கும் யுடாசிட்டி ஸ்வயம் இந்திய கவர்மெண்டோடையது உடும்பி P2PU இதுல ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு ஸ்வயம் பிடிச்சிருக்கா உடாசிட்டி பிடிச்சிருக்கா ஃபியூச்சர் லேன் எட்எக்ஸ் கோர்ஸிரா என்பிடிஎல் என்ன பிடிச்சிருக்குது எது ரொம்ப சூப்பரா இருக்குது எது உங்களுக்கு பிளெக்சிபிளா இருக்குது எது கன்வீனியன்டா இருக்குது எது ரொம்ப ஈஸியா இருக்குது அந்த பிளாட்ஃபார்ம்ல யூ கெட் என் நம்பர் ஆஃப் சர்டிபிகேட்
ஆன்லைன் சர்டிபிகேட்ஸ். அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்க, யூ கெட் சர்டிபிகேட் ஃப்ரீ. எல்லாமே ஃப்ரீ தான். எக்ஸாமுக்கு மட்டும்தான் நீங்க சில பே பண்ண வேண்டியிருக்கும். சில கோர்சஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. யூ ஹாவ் டு ஃபைண்ட் இட். கோர்ஸ் எல்லாம் சரி, இந்த ஃபியூச்சர் லேண்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா உடுமையில எல்லாம் சில கோர்சஸ் எல்லாம் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. சுயம்ல எக்ஸாமுக்கு பே பண்ணணும். ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் டூல். இப்போ நான் ஒரு கான்செப்ட் நான் நடத்திட்டு இருக்கேன், ஒரு பாதி கான்செப்ட் நடத்தி முடிச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குதா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன்னா, வி கேன் யூஸ் தீஸ் கைண்ட் ஆஃப் அசஸ்மெண்ட் டூல். சாக்ரட்டிங், கக்கூட், கூகுள் ஃபார்ம்ஸ், ஜிம் கிட், ஃபிளிக் ட்ரீட், எடுலாஸ்டிக், எடு பசில், spiral.ac, சீசா, குயிஸ்லெட், ஃபிளிக்கர்ஸ், பியர் டெக், பேட்லெட், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் டூலாக நம்ம பயன்படுத்தலாம். இதுல இந்த கூகுள் ஃபார்ம் உங்க சிலபஸ்ல கம்ப்யூட்டர் சிலபஸ்ல நீங்க பாப்பீங்க, கப்பூட் உண்டு, பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதுதான் பார்க்க போறோம், அந்த கப்பூட், நியர் போர்ட், பேட்லெட், இதெல்லாமே அசஸ்மெண்ட் டூலா நம்ம பயன்படுத்திக்கலாம். சாக்ரட்டியும் சூப்பரா இருக்கும், ஃபிளிப்கிரிட் சூப்பரா இருக்கும். ஃபிளிப்கிரிட்லயும் சில கோர்சஸ் இருக்குது, வி கேன் கெட் சர்டிபிகேட் ஃப்ரம் தட். செல்ஃப் லேர்னிங் டூல் அப்படிங்கிறது நம்ம முன்னாலே பார்த்த மாதிரி லேர்னிங்கான சில பிளாட்ஃபார்ம்ஸ், நம்மளே படிச்சு நம்மளே கத்துக்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க விரும்புறேன், அது நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம வெப்சைட்ல நம்ம கூகுள்ல போய் சர்ச் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த தெரிஞ்சுக்கிற விஷயத்த இன்னும் கொஞ்சம் அதிகமான கான்சன்ட்ரேஷன் பண்ணி லேர்ன் பண்ணணும்னா வி கெட் சர்டிபிகேட். நான் நேத்து வந்து ஒரு பழைய கம்ப்யூட்டர், என்னோட பழைய கம்ப்யூட்டரை எடுத்து வச்சு என் பசங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன், நேத்து இல்ல ரெண்டு நாளைக்கு முன்னால. அப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆடியோ சவுண்ட் வந்து எனக்கு எப்படி செட் பண்ணணும்னு தெரியல, ஆடியோ வரல. ஐ எம் சர்ச்சிங் ஃப்ரம் தட், தி செல்ஃப் லேர்னிங். நான் யார்ட்டையும் கேட்கல, கத்துக்கிறேன், போய் தெரிஞ்சுக்கிறேன். அந்த ஸ்டெப்ஸ் நான் யூடியூப்ல லேர்ன் பண்ணி பண்ணி ஒன்னு ஒன்னா செய்யறேன், செஞ்சு பாக்குறேன். இதே இதை இப்ப நான் வந்து அந்த சாஃப்ட்வேர் லேர்னிங், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் நான் கத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஐ கெட் சர்டிபிகேட் ஃப்ரம் த. அதுக்கு சில ஆப்ஸ், சில பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு, பைஜியூ, யூஎன் அகாடமி, வேதாந்து, டாப்பர், தீக்ஷா இந்திய கவர்மெண்ட் ஏரியா, தீக்ஷா, டவுட்நெட், woodkits, goprep, e-paathsala, india government of e-paathsala, self planning sangana oru enna ipo ungalaude c2 concepts la vandu pagina e-paathsala irundhu you can get collect from that e-paathsala, enguru, edmodo, everything nariya irukku. எல்லாம் உங்களுக்கு டைம் கிடைச்சுன்னா உள்ள போய் பாருங்க. தீக்ஷால நிறைய ஸ்கூல்ஸ்க்கு ரெலவெண்டான கான்செப்ட் எல்லாமே தீக்ஷால இருக்குது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கவர்மெண்ட் டீச்சர்ஸ், அவ்வளவு டீச்சர்ஸ், அவ்வளவு பேரும் தே ப்ரிப்பேர்டு இ கண்டென்ட், இ மாடுல்ஸ். அழகா ஒரு கான்செப்டுக்கு வீடியோ ரெடி பண்றாங்க, அதை அவங்க கவர்மெண்ட்டுக்கு சில TNSCRT platforms, diet platforms இருக்குது. இந்த பிளாட்ஃபார்ம்ல அப்லோட் பண்றாங்க, கல்வி சோலை, கல்வி தொலைக்காட்சி எல்லாத்துலயுமே வந்து அதுக்குன்னு சில பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு, அவ்வளோத்துலயும் அப்லோட் பண்ணி வச்சிருக்காங்க.
என்ன கான்செப்ட் வேணுமோ வி கேன் கெட் ஃப்ரம் தட். டிஃபிகல்ட்டான ஒரு கான்செப்ட் கூட நம்ம அங்க போய் பார்த்து தெரிஞ்சு எடுத்துக்கலாம். கான் அகாடமி செல்ஃப் பிளானிங் டூல், ஒரு விஷயத்தை கத்துக்கணும் நம்மளாவே கத்துக்கணும்னு நினைச்சோம்னா வி கேன் யூஸ் தீஸ் டூல்ஸ் வெப் டூல்ஸ் ஃப்ரம் டெக்ஸ்ட் டு ஸ்பீச். டெக்ஸ்டை ஸ்பீச்சாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா வி கேன் கோ திஸ் வெப்சைட் டு ஃபோனடிக்ஸ். ஃபோனடிக்ஸ்க்கு இந்த வெப்சைட், ஸ்பீச் டு டெக்ஸ்ட், ஸ்பீச் டு டெக்ஸ்ட் இன் கூகுள் டாக்குமெண்ட். நான் பேச பேச டெக்ஸ்டாக மாற்றணும்னா கூகுள் டாக்குமெண்ட், கூகுள் டாக் போகலாம். டெக்ஸ்டை ஸ்பீச்சாக மாற்றுறதுக்கு, ஸ்பீச்சை டெக்ஸ்டாக மாற்றுறதுக்கு வி கேன் யூஸ் திஸ் வெப்சைட் ஸ்பீச் டு டெக்ஸ்ட் ஆப் sl.ly for infographics creation. Infographics வந்து ரொம்ப பாப்புலரைஸ்டு. பாப்புலரைஸ்டுனா மோஸ்ட் அந்த இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஃபோகிராஃபிக்ஸ் தான் அப்லோட் பண்ணுவாங்க, அதில் டெக்ஸ்ட்டு கிடையாது. இன்ஃபோகிராஃபிக் வந்து வி கேன் கிரியேட் யூசிங் தீஸ் பிளாட்ஃபார்ம், தீஸ் வெப்சைட்ஸ். இன்ஃபோகிராஃபினா ஒரு பிக்சர், அதில் இந்த ஒரு பிக்சரே 1000 வார்த்தைகளை சொல்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணணும். ஒரு ஒரு படம் 1000 கதை இமேஜஸாக வச்சு அதில் கான்செப்டை கிரியேட் பண்ணுறது இன்ஃபோகிராஃபிக்ஸ். ஃபிளிப்கிரிட் வீடியோ, ஃபிளிப்கிரிட்ல வீடியோ கிரியேட் பண்ணலாம், நிறைய ரிசோர்ஸஸ் அதில் ஆல்ரெடி இருக்குது, நம்மளும் கிரியேட் பண்ணி பண்ணலாம். அதை நம்ம யூஸ் பண்ணணும் தெரிஞ்சுக்கணும்னா அது வந்து என்ன பண்ணலாம், அதுலேருந்து நிறைய வீடியோ ரிசோர்ஸஸை நம்ம எடுத்துக்கணும்னா வி கேன் கோ டு ஃபிளிப்கிரிட். H5P இன்ட்ராக்டிவ் வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு H5P தெரிஞ்சுக்கிறதுக்கு பாத்துக்கிறதுக்கு செய்யறதுக்கு. We can use this platform website. Free mind, mind map create பண்றதுக்கு we can use this platform. My simple show, explainer video creation tool, Filmora, digital story create பண்றதுக்கு இந்த Filmora 9, kickstand.com, open tools, open source animation software, open tools, web tools, editing and sharing tools. வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு, அதை ஷேர் பண்ணுறதுக்கு வி கேன் யூஸ் தீஸ் டூல்ஸ். கைன் மாஸ்டர் வீடியோ எடிட்டர், கைன் மாஸ்டர் இதெல்லாம் மொபைலில் இருக்கக்கூடியது, மொபைலில் இருக்கக்கூடிய ஆப் கைன் மாஸ்டர் பெஸ்ட்டு, சூப்பராக இருக்கும். ஓப்பன் ஸ்டார்ட் சூப்பராக இருக்கும். அடாசிட்டி, கேன்வா, ஸ்க்ரீன் கேஸ்ட்வே, ஸ்க்ரீன் காஸ்ட் ஓ மெட்ரிக், இதெல்லாமே நான் பயன்படுத்தியிருக்கிறேன். எக்ஸலண்ட் டூல். நிறைய இருக்குது, அதெல்லாமே எனக்கு தெரியாது. கைன் மாஸ்டர் இருக்குது, ஓபன் ஷாட், ஸ்க்ரீன் காஸ்டிஃபை, ஸ்க்ரீன் காஸ்ட் ஓ மேட்டிக், ப்ரோஃப்ரோஸ், குயிஸ் மேக்கர், ஒடாசிட்டி, கேன்வா, இதெல்லாமே வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு வி கேன் யூஸ். ஆடியோ எடிட்டும் அதில் பண்ணலாம். LMS டூல்ஸ், learning management tools, Google Classroom, Edmodo, Canvas, Microsoft Teams, Moodle, Genomia, Edmodo, Talent LMS, Canvas, Schoology, BizIQ, Sakai, Sakai Super, LMS platforms. LMS வருது. ஒரு கான்செப்டை நம்ம வந்து அவங்களுக்கு மாணவர்களுக்கு எப்படி டீச் பண்ணுறோமோ அதை அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஆக்டிவிட்டிஸோடு சேர்ந்து அவங்களுக்கு கொடுத்து அவங்க அதை கம்ப்ளீட் பண்ணி ஒவ்வொரு மாடுலாக கம்ப்ளீட் பண்ணி அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறது தான் LMS, லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஒவ்வொரு நாளும் அவங்க மாணவர்கள் என்ன கற்றுக்கணும், ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க என்ன கற்றுக்கணும், என்ன ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது டீச்சர் வில் பி கிரியேட் தட். வெப் டூல்ஸ் ஃபார் இன்ட்ராக்டிவ் லேர்னிங், HYP very popularized. HYP super are going to have to learn it. Focus guide, PictoChart, Edmodo, Moodle, Knowledge Vision, Canva, Prezi, Bismi, PitchDeck, Kahoot, Mentimeter, Desmos, Evernote, OBS, Jamboard.
எல்லாமே இன்ட்ராக்டிவ் லேர்னிங்காக நம்ம இதை பயன்படுத்துகிறோம். இன்ட்ராக்டிவ் லேர்னிங்னா நம்ம ஒரு கான்செப்டை டீச் பண்ணிட்டு அவங்க அசஸ் பண்ணிட்டு திரும்ப ஒரு கான்செப்ட் ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்கும் ஒரு கான்செப்ட் ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்னு நம்ம போறது தான் இன்ட்ராக்டிவ் லேர்னிங். அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வி கேன் யூஸ் தீஸ் டூல்ஸ் ப்ரெசன்டேஷன் டூல்ஸ் நாட் ஓன்லி இந்த பவர் பாயிண்ட் அப்படிங்கிறத தாண்டி ப்ரெஸ்ஸி கிளியர் ஸ்லைடு வீடியோ ஸ்லைட் பீன் கேன்வா இந்த மாதிரியான டூல்ஸை நம்ம பயன்படுத்தலாம். என்னுடைய கான்செப்ட்ல ப்ரெசென்ட் பண்றது வீடியோ கான்ஃபரன்சிங் டூல் நம்ம ஆல்ரெடி பார்த்தது வீடியோ ரெக்கார்டிங் மேக்கிங் டூல்ஸ் வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு அனிமேட்டோ ப்ரெஸ்ஸி வீடியோ ஆப் பவர் சாஃப்ட்வேர் நூம் ரெக்கார்டர் ஓபிஎஸ் மூவி வி வீடியோ இந்த மாதிரி வீடியோ எடிட்டிங் வீடியோ மேக்கிங் வீடியோ ஷேரிங்க்கு நம்ம பயன்படுத்தலாம். மைண்ட் மேப் கான்செப்ட் மேப் ஃப்ளோ சார்ட் ரெடி பண்றதுக்கு வி கேன் யூஸ் தீஸ் டூல்ஸ் பிளாட்ஃபார்ம். மைண்ட் டோமோ மைண்ட் டோமோ ஃப்ரீ பிளான் ஃப்ரீ பிளான் சூப்பரா இருக்கும். ஃப்ரீ பிளான் டிரான்ஸ்னோ கேன்வாஸ் கேன்வாஸ் நல்லா இருக்கும். பேட்லெட் மைண்ட் மேப் கூகுள் டிராயிங் கூகுள்ல உள்ளது எல்லாமே நம்ம பயன்படுத்தலாம். கூகுள் ஜாம்போர்ட் கூகுள் டிராயிங் கூகுள் ஸ்லைடு பவர் பாயிண்ட் மெட்டா சார்ட் ஸ்பைடர் ஸ்கிரைப் மைண்ட் மேப்ங்கிறது ஒரு கான்செப்ட ஒரு டயக்ராம் மாதிரி போட்டு இதுக்கு அடுத்து எடுத்து என்ன என்ன அப்படிங்கிறது அந்த மைண்ட் மேப் கான்செப்ட் மேப் ரெடி பண்றது. ஃப்ளோ சார்ட் இதுக்கு அடுத்து இல்லது அடுத்த ஸ்டேஜ்ல என்னென்ன அப்படின்னு பார்க்கறது தெரிஞ்சுக்கிறது அதாவது கான்செப்டை மட்டும் நம்ம என்ன எப்படி டயக்ராம் வேணும் அதுல என்ன வேணும் அடுத்து என்ன போகணுங்கிறத மட்டும் அந்த இதை மட்டும் தான் நம்ம சூஸ் பண்ணணும். அழகாக நமக்கு கான்செப்ட் வந்து அதுக்கு இந்த டூல்ஸை நம்ம பயன்படுத்தலாம். குயிஸ் கண்டக்ட் பண்றதுக்கு ஒரு கேமிங் அந்த கேம் ஒரு விளையாட்டு முறையில் அவங்க அசஸ் பண்றதுக்கு குயிஸ் கண்டக்ட் பண்றதுக்கு வி கேன் யூஸ் தீஸ் டூல்ஸ் குயிசலிஸ் ஹேக்குட் குயிஸ்லெட் மென்டிமீட்டர் ஜியோபாடி லேப்ஸ் நியர்போர்ட் குயிஸாக நம்ம இதை என்ன பண்ணலாம் நடத்தலாம் அசஸ் பண்றது உங்களோட அசஸ்மெண்ட் பண்றதுக்கு இந்த டூல்ஸ் நம்ம பயன்படுத்தலாம். ஓபன் சோர்ஸ் அனிமேஷன் டூல் அனிமேஷனுக்கு இப்போ நம்ம மல்டிமீடியா பிரசன்டேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அதுல வந்து அனிமேஷன் அப்படிங்கிறது முக்கியமான ஒண்ணு. இந்த அனிமேஷனுக்கு அது ஓபன் சோர்ஸ் அப்படின்னாலே ஃப்ரீ இந்த பிளாட்ஃபார்ம் வில் பி ஃப்ரீ ஃப்ரீயா நம்ம பண்ணலாம். இல்லை என்ன ஒரு சின்ன ஒரு இது அப்படின்னா சில டூரேஷன் டூ மினிட்ஸ் தான் பண்ண முடியும் அந்த வீடியோ அனிமேஷன் வந்து டூ மினிட்ஸ் அல்லது ஒன்றரை நிமிஷம் இவ்வளோ சில வெர்ஷன் மட்டும் சில ஆப்ஷன்ஸ் தான் ஃபீச்சர்ஸ் தான் நம்ம ஃப்ரீயாக பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு இருக்கும். அதுவே தட் இஸ் எனப் ஃபார் அஸ் நிறைய பே பண்ணி நிறைய நேரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது கமர்ஷியலைஸ்டா பண்றவங்களுக்கு தான் அதெல்லாம் தேவை. எஜுகேஷனிஸ்ட் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டூ மினிட்ஸ் போகுது ரெண்டே நிமிஷத்துல நம்ம கான்செப்ட் என்ன சொல்ல மாறோங்கிறத தெளிவா நம்மளால சொல்ல முடியும். ரெண்டு நிமிஷங்கிறது நமக்கு அதிகம் தான். ஒரு ஆசிரியர் 40 நிமிஷம் நிறைய கான்செப்ட கொடுத்து நிறைய நேரம் நடத்தினாதான் அவங்களுக்கு அப்படின்னு இல்லை. அந்த டூ மினிட்ஸ்லயே நம்ம என்ன சொல்ல வர்ற கான்செப்ட கிளியரா கொடுத்து தெரிஞ்சிருக்கோம். அதுக்கு நமக்கு இந்த ஃப்ரீ ஓபன் சோர்ஸ் அதாவது இந்த பேசிக் ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய இதுவே நமக்கு போதுமானது. ஓபன் சோர்ஸ் அனிமேஷன் டூல்ஸ் வந்து பிளெண்டர் சின்ஃபிக் ஸ்டூடியோ பென்சில் 2D ஓபன் டூல்ஸ் மஃபோர்சியா டூபிட்யூட் GIMP கிட்டா அனிமேக்கர்னு ஒன்று உங்க சிலபஸ்லயும் அது இருக்கு. அனிமேக்கர் animation animate animated video va ready pandrathukku we can use these kind of tools. So indha maadhiri pathingana online environment innum effective va nam aakkuradhukku online tools so many online tools are available. அந்த ஆன்லைன் டூல்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அதாவது டீச்சிங் லேர்னிங்ல பயன்படுத்தக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ் அது எல்லாமே டிஜிட்டல் மீடியா டிஜிட்டல் டெக்னாலஜி டிஜிட்டல் டூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். டிஜிட்டலைஸ்ட் ஆக்குறது அதை எவ்ரி திங் ஃபுல்லா டிஜிட்டலைஸ்ட் ஆக்குறது தான் டிஜிட்டல் மீடியா டூல்ஸ்.
அது என்னெல்லாம் அப்படிங்கறத we have to identify that இதெல்லாம் இருக்குது என்ன கேட்டகரைஸ் ஆஃப் டிஜிட்டல் டூல்ஸ் ஆர் அவேலபிள் வாட் வி நீட் நம்மளுடைய டீச்சிங் லேர்னிங்க்கு என்ன அது வேணும் we have to choose that நம்மளுடைய பர்சனல் லேர்னிங் டெவலப்மெண்ட்க்கு நம்ம கான்செப்ட புரிஞ்சிக்கிறதுக்கு அனலைஸ் பண்றதுக்கு எவலுவேட் பண்றதுக்கு கிரியேட் பண்றதுக்கு